இயேசுவில் பிரியம் ஆடுபவர்களே, நாம் எல்லோரும் தவக்காலத்தினுடைய மூன்று வாரங்களை நாம் கடந்து இப்போது நான்காவது வாரத்துக்குள் நுழைகிறோம். திருவருகை காலத்தினுடைய இயேசு பிறப்புக்காக நம்மை ஆயத்தம் செய்கிற போது திரு அவை நமக்கு நான்கு வாரங்களை கொடுத்திருக்கும். திருவருகை காலம் என சொல்லுவோம். அதிலே மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை மற்ற மூன்று திருவருகை கால ஞாயிற்றுக்கிழமையில் விட சற்று வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் கேண்டில் வச்சுருக்கும் போது பார்த்துருப்பீங்க, திருவருகை காலத்தில் மொத்தம் ஐந்து கேண்டில்ஸ் மெழுகுத்திரிகள் இருக்கும். என்னென்ன கலர் அதெல்லாம் அப்பயே மறந்து போயிடுச்சு. பர்பிள் எத்தனை கலர், எத்தனை மெழுகுவத்தி? மூன்று. வெரி குட். மூன்று. இன்னொன்று பிங்க் கலர், இன்னொன்று ஒயிட். ஒயிட்டு வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கு ஏற்றுவது. அப்போ நமக்கு நான்கு வாரங்கள் இருக்கிறது. மூன்று வாரங்கள் நாம் ஊதா மெழுகுதிரி ஏற்றுவோம். ஒன்று பிங்க் கலர், இளம் சிவப்பு கலர் ஏற்றுவோம். இந்த இளம் சிவப்பு மெழுகுவத்தியை நாம் என்னைக்கு ஏற்றுவோம், எந்த ஞாயிற்றுக்கிழமையில்? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, எந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுவோம்? தேர்ட். வெரி குட். மூன்றாவது, அன்றைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு பெயர் ஒன்று வச்சுருப்பாங்க, மகிழ்ச்சியின் ஞாயிறு. பரவாயில்ல, டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறீங்க. வெரி குட். மகிழ்ச்சியின் ஞாயிறு என சொல்லுவோம். லத்தீன் மொழியிலே கௌதாத்தே சண்டே என சொல்லுவார்கள். கௌதாத்தே சண்டே அப்படி என்றால் மகிழ்ச்சி, ரிஜாய்ஸ், ரிஜாய்ஸ். இதுதான் கௌதாத்தே என்பதனுடைய அர்த்தம். ஆக திருவருகை காலத்திலே மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சி ஞாயிறு, கௌதாத்தே சண்டே அல்லது ரிஜாய்ஸ் ஞாயிறு என்றெல்லாம் சொல்லி அதை அழைக்கிறார்கள். இப்போது நாம் தவக்காலத்தில் இருக்கிறோம். தவக்காலத்தில் நமக்கு ஒரு ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் வாரங்கள் வருகின்றன. பெரியமான் இப்போது நாம் ஞாயிற்றுக்கிழமை நான்காவது வாரத்தில் இருக்கிறோம். இந்த வாரத்தை மற்ற தவக்கால ஞாயிற்றுக்கிழமைகள் இல்லாத ஒரு சிறப்பை இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுகிறோம். அது என்னவென்றால், இன்றைய ஞாயிற்றுக்கிழமை லத்தீன் மொழியில் லிட்டாரே சண்டே என்று அழைக்கிறார்கள். லிட்டாரே சண்டே அப்படி என்றால் ரிஜாய்ஸ், ரிஜாய்ஸ் சண்டே, மகிழ்ச்சி. அங்கே மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை என்னென்றால் இருப்பது நான்கு ஞாயிற்றுக்கிழமை தான். இங்கே நமக்கு ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, அதனால் நமக்கு நான்காவது ஞாயிற்றுக்கிழமை புனித வாரத்தை விட்டுடுங்க. மற்ற ஐந்து ஞாயிற்றுக்கிழமையில் நான்காவது ஞாயிற்றுக்கிழமையை நாம் மகிழ்ச்சி ஞாயிறு, லிட்டாரி சண்டே என்று அழைக்கிறோம். ஏன் திருவருகை காலத்தில் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமைக்கும் இங்கே நான்காவது ஞாயிற்றுக்கிழமைக்கும் மகிழ்ச்சி ஞாயிறு கொடுக்கப்படுகிறது என்றால், கிறிஸ்து பிறப்பு விழாவை அணுகி வந்துவிட்டோம். வி ஆர் கம் நியர் டு கிறிஸ்மஸ். நாம் இயேசுனுடைய பிறப்பு விழாவை கொண்டாட அருகாமையில் வந்துவிட்டோம் என்பதற்கு மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையும், நாம் இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட அருகாமையில் வந்துவிட்டோம் என சொல்லி இந்த நான்காவது ஞாயிற்றுக்கிழமையும் மகிழ்ச்சி ஞாயிறாக கொண்டாடுகிறோம். இயேசு பிறந்தது உண்மையிலே நமக்கு மகிழ்ச்சி. தவக்காலத்திலே என்ன மகிழ்ச்சி இருக்குது, என்ன சந்தோஷம் இருக்குது? நாம் மகிழ்ச்சி ஞாயிறை ஏன் இன்றைக்கு கொண்டாடினோம்? இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழா நமக்கு மகிழ்ச்சி. எனவே இந்த ரெண்டு விழாக்களையும் கொண்டாடுவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அங்கே மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை, இங்கே நான்காவது ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சி ஞாயிறாக கொண்டாடுகிறோம். இன்றைக்கு திருப்பலி புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு பூக்களை வைக்கலாம் என்று கூட நமக்கு சொல்லப்பட்டது. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தவக்காலத்தில் பீடத்தில் பூக்கள் வைப்பதில்லை, ஆனால் இன்றைக்கு பூக்களை கூட வைக்கலாம் என்று திருப்பலி புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு வழக்கமாக ஊதா ஆடை அணியக்கூடிய குருவானவர் எனக்கு இன்றைக்கு பிங்க் கலர், இளம் சிவப்பு உடையை அணியலாம் என்று கூட உடைகளை மாற்றம் செய்திருக்கு திருச்சபை. ஆக இன்றைக்கு இந்த நாளுடைய முக்கியத்துவம் இதுதான். ஏன் மகிழ்ச்சி ஞாயிறாக கொண்டாடுகிறோம்? அதுக்குத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு விளக்கம் சொல்லுகின்றன. இன்றைய வாசகங்கள் நமக்கு அந்த செய்தியை சொல்லுகின்றன. இன்றைக்கு நாம் ரெண்டு கருத்துக்கள் அல்லது ரெண்டு நிகழ்வுகளை சிந்திக்க போகிறோம். ரெண்டு நிகழ்வுகள். ஒன்று, இன்றைக்கு புதி பழைய ஏற்பாட்டில் வந்து முதல் வாசகம், அங்கே வந்து ஒரு இன்சிடெண்ட், ஒரு நிகழ்ச்சி. நற்செய்தி வாசகத்தில் இயேசு பழைய ஏற்பாட்டில் சொல்லக்கூடிய நிகழ்ந்த ஒரு நிகழ்வை சொல்லுகிறார். இந்த ரெண்டு நிகழ்வுகளை தான் நாம் சிந்திக்க போகிறோம். அதில்
இன்றைக்கு நாம் ஏன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்குண்டான காரணத்தை நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, முதலில் நாம் இன்றைக்கு படித்த முதல் வாசகம் கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த வாசகத்தை நாம் புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான். யாருக்கு அது புரிஞ்சுதான்? முதல் வாசகம் கொஞ்சம் கஷ்டம், வரலாற்று பின்னணியோடு வந்த ஒரு வாசகம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் படித்த முதல் வாசகம், இஸ்ராயேல் மக்கள் பாபிலோனிய நாட்டில் பல ஆண்டு காலம் அடிமைகளாக இருந்து அதன் பின்பாக விடுதலை பெற்று அவங்க சொந்த ஊருக்கு வராங்க, எருசலேம் நகருக்கு வருகிறார்கள். எருசலேம் நகருக்கு வந்த பின்னாடி எழுதப்பட்ட வாசகம் தான் இன்றைக்கு நாம் வாசித்திருக்கிறோம். என்ன நடந்தது? செதேக்கியா என்கின்ற மன்னன், செதேக்கியா இஸ்ரேல் நாட்டு மக்களுடைய மன்னன், அவன் வாழ்ந்த காலத்தில், ஆட்சி செய்த காலத்தில் மன்னனும் கடவுளின்படி நடக்கலை, மன்னனுக்கு கீழாக இருக்கக்கூடிய தலைவர்களும் கடவுளுக்கு ஏற்றபடி நடக்கலை, ஆலயத்தில் பணி செய்த குருக்களும் கடவுளுக்கு ஏற்றபடி நடக்கலை, அதனால் மக்களும் கடவுளுக்கு ஏற்றபடி நடக்கலை. ஆக ஒட்டுமொத்த மக்கள் கடவுளுடைய வழியிலே நடக்காமல் பாவம் செய்கிறார்கள். இன்றைக்கு நாம் முதல் வாசலில் படித்தோம், அவர்கள் கடவுளுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவங்க வீட்டை மட்டும் கிடையாதுங்க, வெளியிருக்கக்கூடிய சமுதாயத்தை மட்டும் கிடையாது, ஆலயத்தை தீட்டுப்படுத்தினாங்க. ஒரு தப்பு பண்ணால் நம்ம வெளியே கூட தப்பு பண்ணதுக்கு கூச்சப்பட மாட்டோம். ஒரு வெளியே நின்று ஒரு கெட்ட வார்த்தை பேச கூட நம்ம கூச்சப்பட மாட்டோம். ஆனால் ஆலயத்துக்கு வந்த பின்னாடி நாம் அதை பேச மாட்டோம், ஒருவேளை நம்ம திட்ட மாட்டோம். ஆலயத்துக்குள்ளே, ஆலயத்து வெளியே போய் திட்டுவோம் அது வேறு, ஆனால் ஆலயத்துக்குள்ளே வந்தால் அந்த ஆலயத்துக்குண்டான புனிதத்தன்மையை கெட்டு போயிடும். அது சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது, சண்டை போட்ட வெளியே தான் சண்டை போடணும், கோயிலுக்குள்ளே இல்லை. நாம் ஆலயத்தை அப்படியாக நேசிக்கிறோம். அப்படியாகத்தான் இஸ்ரேல் மக்கள் ஆலயத்தை பார்த்தாங்க. ஆனால் இந்த செதேக்கிய மன்னன் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் ஆலயத்தையும் கூட, புனிதமான ஆலயத்தையும் கூட தீட்டுப்படுத்தினார்கள். அப்போ ஊர், அந்த நாடு, அந்த இடமே ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட ஒரு வாழ்ந்து வந்த மக்கள் இனமாக இருந்துச்சு. எனவே கடவுள் பல்வேறு இறை வாக்கினர்களை அனுப்பினார். என்ன பண்ணாங்க? ஆலயத்தை தீட்டுப்படுத்தியது மட்டுமல்ல, ஆண்டவர் அனுப்பிய இறை வாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். நீ என்னடா சொல்கிறது, நாங்கள்தான் கேட்கறது. நீ இறை வாக்கின நீயோ வச்சுக்கோ, எங்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்லாத, எங்களுக்கெல்லாம் வந்து அறிவுரை சொல்லாத, நாங்கள் அப்படி தான் இருப்போம். எனவே இறை வாக்கினர்கள் கூட துன்புறுத்தினார்கள், அவருடைய பேச்சை கேட்கலை. இப்போ கடவுளுக்கு எப்படி இருக்கும்? கடவுள் என்ன நினைப்பார்? கோபப்படுவாரா மகிழ்ச்சி அடைவாரா? கோபப்படுகிறார், கடும் சினம் அடைகிறார். எனவே அவர்களை பாபிலோனிய நாட்டுக்கு அடிமைகளாக அனுப்பிவிட்டார். பாபிலோன் நாட்டுக்கு அடிமைகளாக அனுப்பிவிட்டார். பாபிலோன் நாட்டுக்கு அடிமைகளாக வெளியே வந்த பின்ன தான் இந்த வாசகம் எழுதுகிறாங்க. ஆனால் ஏன் அவங்க பாபிலோன் நாட்டுக்கு போனாங்க என்பதை சொல்வதற்காக எழுதுகிறாங்க. ஏன் போனாங்க? அங்கே போகிற போது என்ன நடந்தது? கடவுளுடைய சினம் அவள் மீது வந்த உடனே பாபிலோனிய நாட்டினுடைய மன்னனை இஸ்ரேல் மக்கள் மீது படையெடுக்க கடவுள் அனுப்புகிறார். தன்னுடைய மக்களை அடிமைகளாக ஆக வேண்டும், துன்புற வேண்டும் என்று கடவுள் அந்த பாபிலோனிய நாட்டு மன்னனை படையெடுக்க அனுமதி அளிக்கிறார். இப்போ பாபிலோனிய நாட்டு மன்னன் எருசலேம் மீது வருகிறான். வந்து என்னெல்லாம் செஞ்சான் அதான் இன்னைக்கு முதல் வாசல் நாம் படித்தோம். பாபிலோனியர்கள் படையெடுத்து வந்து கடவுளின் இல்லம் எரித்தார்கள், கடவுளுடைய ஆலயத்தை எரித்தாங்க. ஒன்று, ரெண்டாவது, எருசலேமின் மதில் சுவர்கள் தகர்க்கப்பட்டன. மதில் சுவர்கள் எதுக்காக நம்ம கட்டி வச்சுருக்கோம்? நம்ம வீட்டை சுற்றி யாரும் உள்ளே வரக்கூடாது, பாதுகாப்புக்காக. எருசலேமுடைய மதில் சுவர்கள் அப்படியாகத்தான் கட்டப்பட்டன, எதிரிகள் யாருமே வரக்கூடாது, நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இப்போ என்ன ஆச்சு? கடவுள் கடும் கோபம் கொண்டார், பாபிலோனிய மன்னனை அனுப்பினார், அவர்கள் எருசலேம் நகர்களை தகர்த்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது. மூன்றாவது, இன்றைக்கு முதல் வாசலில் பார்த்தோம், அரண்மனைகள் தீக்கிரையாயின. அரண்மனைகள் தீக்கிரையான மன்னன் இல்லைன்னு அர்த்தம். அரசன் கிடையாது, ஆட்சி கிடையாது, மன்னன் பயந்து ஓடிட்டான். மன்னன் கிடையாது, ஆட்சி கிடையாது, அரண்மனைகள் தீக்கிரையாக்கப்பட்டன. விலை உயர்ந்த பொருட்கள் அழிக்கப்பட்டன. ஆலயத்தில் இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் அழிக்கப்பட்டன. அரண்மனையில் இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் அழிக்கப்பட்டன. எதிரிகள் என்ன செய்தார்கள்? இஸ்ரேல் மக்களை வாளுக்கு இரையாக்கிறார்கள், கொன்று போட்டாங்க, கொலை செய்தார்கள். அவருடைய வாளுக்கு இரையாகாமல் தப்பித்தவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க?
நாடு கடத்தினாங்க, தன்னுடைய நாட்டுக்கு பாபிலோன் நாட்டுக்கு கடத்திட்டு போனாங்க. இதுதான் இன்னைக்கு முதல் வாசத்தில் நாம் படித்த பாதி பகுதி. அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? கடவுள் சைரஸ் மன்னனை பாபிலோனிய நாட்டுக்கு அனுப்புகிறார். பாரசீக மன்னன் பெயர் சைரஸ். பாரசீக மன்னனை தூண்டுகிறார், நீ பாபிலோன் நாட்டின் மீது படையிடு. அவன் சைரஸ் மன்னன் பாபிலோன் நாட்டின் மீது படையெடுக்கிறான். அங்கே தான் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. இப்போ சைரஸ் மன்னன் பாரசீக மன்னன் பாபிலோன் நாட்டை கைப்பற்றுகிறான், அவன் போரில் வெற்றியடைகிறான். பாபிலோனிய நாடு பாரசீக நாட்டுக்கு அடிமையாகிறது. இப்போ பாபிலோனிய நாட்டினுடைய மன்னன் இறந்து போகிறான், ஆனால் இஸ்ரேல் மக்கள் அங்கே தான் இன்னும் அடிமைகளாக இருக்காங்க. இப்போது ஆண்டவர் இந்த சைரஸ் மன்னன் இந்த பாரசீக மன்னனை தூண்டுகிறார். என்ன சொல்லி? அவனுக்கு இரக்கம் காட்ட வேண்டும், தன்னுடைய மக்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்று சொல்லி அவனை தூண்டுகிறார். அப்போ சைரஸ் மன்னன் இஸ்ரேல் மக்களையெல்லாம் அழைத்து என்ன சொல்கிறார்? நீங்கள் இங்கே அடிமைகளாக இருந்தது போதும், இப்போ நான் ஆட்சிக்கு வந்துவிட்டேன், எனவே நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன். நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போங்க, இஸ்ரேல் நாட்டுக்கு போங்க, எருசலேம் நாட்டுக்கு போங்க, எங்கள் அடிமைகளாக இருக்காதீங்க, நான் உங்களுக்கு விடுதலை பண்ணி அனுப்புன்னு சொல்லி அனுப்புகிறார். இதுதான் இன்றைக்கு முதல் வாசத்தில் நான் படித்தது. இங்கே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் சிந்திக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சி என்பது எங்கே வருகிறது? பிரியமானவர்களே, இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக அவ்வளவு பாவம் செய்தாலும் கடவுள் அவர்களை நீங்கள் செத்து போங்கடான்னு சொல்லி அப்படியே விட்டுடலை. பாபிலோனிய நாட்டில் நீங்கள் அடிமைகளாக இருந்து செத்து போயிருங்க, நீங்கள் பாவிகள், இனிமேல் எனக்கு வேண்டாம், நீங்கள் என் கண் முன்னாடி முடிக்காதீங்க, உங்களை நான் கைவிட்டுட்டேன், இனிமேல் உடன்படிக்கையை நான் நினச்சி பார்க்க மாட்டேன், நீங்கள் அப்படியே அடிமைகளாக செத்து போகணும்னு சொல்லி நம்முடைய கடவுள் இஸ்ரேல் மக்களை அப்படியே விட்டுடலை. மாறாக அந்த மக்கள் மீது இரக்கம் காட்டினார். பிரியமானவர்களே, நீங்கள் செஞ்ச தப்புக்கு ஒரு இரக்கம் காட்டினால் நம்முடைய மனசுக்குள்ளே வருவது என்ன? பசி மயக்கம் இல்லை எது வேறு ஏதாவது எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க. நீங்கள் பெரிய தப்பு ஒன்று பண்ணிக்கிறீங்க, யாருக்கு எதாவது நீங்கள் தப்பு பண்ணீங்களோ அவர்கள் உங்களை மன்னித்து விட்டு விடுகிறார்கள், உங்கள் மேலே இரக்கம் காட்டி மன்னிச்சிடுறாங்க. அப்போ நம்முடைய மனசுக்குள்ளே வருவது என்ன? இனிமேல் கேள்வி கேட்கக்கூடாது, மகிழ்ச்சி. கவர்மெண்ட்டுக்கு எதிராக மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு மாட்டிக்கிட்டோம், கவர்மெண்ட்டு உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் அல்லது ஜெயிலில் போகணும்னு நினைக்கிறாங்க, அதுக்குள்ளே தண்டனை கொடுத்துருக்காங்க, ஆனால் திடீரென உங்களுக்கு இரக்கம் காட்டி வேண்டாம், உங்களை மன்னிச்சிடும், எங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னா எப்படி இருப்பீங்க? இந்த மகிழ்ச்சின்ற வார்த்தை உங்கள் வாயில் வரவே கூடாது, முடிவு பண்ணிங்கப்படுது. யூ ஷுட் பி ஹாப்பி இல்லையா? ஒரு சந்தோஷம், உங்களை பார்க்கும்போது என்னுடைய ஹாப்பினஸ் கூட போயிடும் போடுது, என் சந்தோஷம் கூட போயிடும் போடுது. அதுக்கு மகிழ்ச்சி, அதுதான் நீங்கள் முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் மகிழ்ச்சியோடு தங்க வீட்டுக்கு போனாங்க, கடவுளுடைய இரக்கத்தை நினச்சி அவங்க வீட்டுக்கு போனாங்க. கடவுள் நம்மளை தண்டிச்சாரு, ஆனால் அப்படி நம்மளை விட்டுடலை, மனம் மாற்றிக்கிட்டாரு, கடவுள் நம்மில் இரக்கம் பொடிந்தார், மன்னிப்பை கொடுத்தார், மீண்டும் சொந்த நாட்டுக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாரு, சந்தோஷப்பட்டாங்க. இந்த முதல் வாசகம். நற்செய்தி வாசகத்தில் ஆண்டு ஒரு இயேசு ஒரு படை ஏற்பாட்டு நிகழ்ச்சியை கொண்டு வருகிறார். மோசே இஸ்ரேல் மக்களிடம் பாம்பை உயர்த்தியது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். மோசே பாம்பை உயர்த்தியது போல, இதுதான் படை ஏற்பாட்டில் வரக்கூடிய நிகழ்ச்சி. அந்த கதை, அந்த நிகழ்வு நமக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்கும். இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் போகிற போது, எகிப்தில் இருந்து கானான் தேசத்தில் போகிற போது அவங்க நிறைய பாவம் பண்ணாங்க. கடவுள் அவர்களை அற்புதமாக மீட்டுட்டு கானாந்தேசத்துக்கு கொண்டு போகிறாரு, ஆனால் அந்த இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுச்சாங்க. என்ன சொன்னாங்க? எப்போ பார்த்தாலும் மண்ணாவை சாப்பிட வைக்கிறீங்க, பாலைவனத்தில் நாங்கள் செத்து போகணுமா, இந்த மண்ணாவை நாங்கள் எத்தனை நாள் சாப்பிட்றது? இதுதான் அவங்க பண்ண கம்ப்ளைண்ட், முணுமுணுத்தார்கள். அது மட்டும் இல்லை, எங்களை எகிப்திலே விட்டுருக்கலாம், நாங்கள் எகிப்திலேயே பெரிய பாத்திரங்கள் நிறைய இறைச்சியை வைத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம், நாங்கள் அடிமைகள் தான், ஆனால் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம், நீங்கள் எங்களை மீட்டுட்டு விடுதலை கொடுக்கிறேன், வாழ்வு கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த பாலைவனத்தை கொண்டு வந்து 40 ஆண்டு காலமாய் எங்களை பாலைவனத்தை நடக்க வைக்கிறீங்க, இந்த மண்ணாவை கொடுக்குறீங்க, எத்தனை நாள் சாப்பிட்றது? இதை விட பாலைவனத்தில் நாங்கள் செத்து மடியதை விட நாங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்திருப்போம். இதுதான் அவர்கள் கடவுளை பார்த்து சொன்ன விஷயங்கள். எகிப்திலேருந்து எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னது யார்? முதல்ல யார் புலம்பியது, யார் அழுதது? மக்கள், இஸ்ரேல் மக்கள்.
எங்களை மீட்க அரசன் கிடையாது, எங்களை மீட்க ஆண்டவர் கிடையாது, யாருமே எங்களை மீட்க மாட்டாங்களா என்று வானத்தை நோக்கி புலம்பிய போதுதான் கடவுள் மோயிசனை அழைத்து, என் மக்கள் மீது நான் இரக்கம் கொள்கிறேன், அவருடைய அழுகுறைகளை நான் பார்த்தேன், அவருடைய கஷ்டத்தை அவருடைய புலம்பலை நான் கேட்டேன், நான் இறங்கி வந்தேன், அவளை விடுவிப்பேன் என்று சொல்லி மோயிசன் அனுப்பி அவளை கூட்டிட்டு போனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அங்கேயே செத்துருப்போம், என்னை பாலைவனத்தில் ஏன் கூட்டின்னு வந்தீங்க என்று கடவுளுக்கு முணுமுணுக்கிறாங்க. அப்போது கடவுள் கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்புகிறார், அனுப்பி அவர்களை கடிக்க வைக்கிறார். இப்போ கடிபட்டாங்க, கடிபட்டோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக செத்துனே இருக்கிறாங்க, விஷம் உள்ளுக்கு போயிட்டே இருக்குது, சாகக்கூடிய நிலைமையில் இப்போது அவங்க நினச்சி பார்க்குறாங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டோம், கடவுளுக்கு எதிராக நாம் தப்பு பண்ணிட்டோம், ஆண்டுக்கு எதிராக நம்ம பேசிட்டோம், போயிட்டு மோயிசன் கிட்டே போயிட்டு விழுந்து எங்களை மன்னிச்சிடுங்க, கடவுள்கிட்ட நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், கடவுளை எதிர்த்து பேசிட்டோம். இப்போ மோயிசன் கடவுள்கிட்ட வேண்டுகிறார், ஆண்டவரே இப்போ இங்கே இவங்க சாகடிச்சிங்கன்னா எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்க உங்களுடைய பகைவர்கள் என்ன சொல்லுவாங்க, பெருசாக என் மக்களை கூட்டின்னு போயிட்டு நான் காப்பாற்றுவேன், கானான் தேசத்துக்கு கொண்டு போயிட்டு நான் காப்பாற்றுன்னு சொல்லி மக்களை கூட்டின்னு போன அந்த கடவுள் என்ன பண்ணார், பாலைவனத்தில் சாகடிச்சிட்டான்னு சொல்லி உங்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசுவாங்க, அதனால் அவங்கள சாகடிக்காதீங்க என்று மோயிசன் வேண்டிக்கிற போது ஆண்டவர் சொல்வார், வெண்கலத்தினால் செய்த ஒரு பாம்பை நீ உயர்த்து பிடி, பாம்பு கடிபட்டவர்களெல்லாம் அந்த பாம்பை பார்க்கட்டும், அப்படி பார்க்கிறவர்கள் உயிர் பிழைத்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். அந்த வசனத்தை தான் இன்னைக்கு இயேசு திருப்பியும் சொல்கிறார். நாம் அந்த பகுதியை மீண்டும் யோசிக்க போகிறோம். படையெடுப்பாக பாம்பு உயர்த்த சொன்னார் ஆண்டவர், மோயிசன் உயர்த்தினார், பாம்பை பார்த்தவர்கள் சுகம் பெற்றார்கள். பிரியமான இப்போ நம்ம கேள்வி கேட்குறோம், கடவுளை பார்த்து சுகம் பெற்றார்கள் என்றால் அது ஓகே, கடவுளை பார்க்க சொல்லுங்கள் கடவுளை பார்த்தவங்க சுகம் பெற்றார்கள் அது ஓகே, பாம்பை பார்க்க சொல்லுங்கள் அவங்க சுகம் பெறுவார்கள் என்று கடவுள் சொல்கிறார். ஏன் பாம்பை பார்க்க சொன்னார், பாம்பு தானே விஷம், பாம்பு தானே ஆதாம் ஏவலை சோதித்தது, பாம்பு தானே அழகியின் வடிவில் வந்தது, ஏன் பாம்பை பார்க்க சொன்னார், பாம்பு தான் அவங்களுக்கு சுகம் கொடுத்துச்சான், கடவுளை பார்க்க சொல்கிறாரு ஏன் பார்க்க சொன்னார், சிலை வழிபாடு செய்ய சொன்னாரா, கடவுள் சிலையை பார்த்து வணங்கு, பாம்பை பார்த்து வணங்கு உனக்கு சுகம் கிடைக்கும், கடவுளை ஊக்குவிக்கிறாரா, பாம்பை கடவுளாக வழிபட வேண்டும் என்று சொல்லி அப்போ நமக்கு கொஸ்டின் வருகிறது, கேள்வி வருகிறது, ஏன் கடவுள் பாம்பை பார்க்க சொன்னார். பிரியமானவர்களே, பாம்பை ஏன் கடவுள் பார்க்க சொன்னார் என்றால் பாம்பு சுகம் கொடுக்கும் என்பதல்ல, நீ பாம்பை பார்க்கிற போது உன்னுடைய மனசில் என்ன வரணும், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணதுக்கு சோதனையாக பனிஷ்மெண்ட்டாக கடவுள் என்ன செஞ்சார், இந்த பாம்பை கடிக்க வச்சார். பாம்பை பார்க்கிற போதெல்லாம் உன் மனதில் வர வேண்டிய சிந்தனை என்னவென்றால், நான் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தேன். இதுதான் பாம்பை பார்க்கிற போது உன்னுடைய மனதிலே நான் பாவி, நான் கடவுளுக்கு எதிராக பாவம் செஞ்சிட்டேன் என்ற எண்ணம் உனக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை பாம்பை பார்க்க சொன்னார். அப்ப பாம்பால் கடிக்கப்பட்ட உன்னை யார் குணப்படுத்தியது, ஆண்டவர் குணப்படுத்தினார், ஆண்டவருடைய இரக்கத்தை நினைச்சு பார்க்கணும் என்று கடவுள் அங்கே சொல்கிறார். அதனுடைய அடையாளமாகத்தான் இயேசு மானிட மகனும் சிலுவையில் உயர்த்தப்படுவார். இப்போ இந்த சிலுவை பார்க்கிற போதெல்லாம் நமக்கு என்ன ஞாபகம் வரணும், நாமும் பாவம் செய்தோம், நாமும் பாவிகள், நம்முடைய பாவத்துக்காக தான் இயேசு சிலுவை சுமந்தார், அவருடைய இரக்கத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய அன்பினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய பாவங்களுக்கு நாம் தண்டனை பெறவில்லை, மாறாக அவருடைய இரக்கம் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறது. அப்போ அந்த இரக்கத்தை பெற்றிருக்க நாம் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும். பிரியமானவர்களே, ஆக இந்த இரண்டு நிகழ்வுகள் நமக்கு சொல்கிற செய்தி, ஆண்டவருடைய இரக்கம் மேலானது. இயேசு சொல்வார், என் தந்தை இரக்கம் உள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராக இருங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய உலகம், நம்முடைய குடும்பம், நாம் வாழ்கிற சமூகம் இரக்கம் இருப்பதனால்தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனசுக்குள்ளே இரக்கம் இல்லாமல் அரக்கத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாய் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மனிதக்குள் மனசுக்குள் இருக்க வேண்டிய இரக்கம் கொஞ்சம் கொஞ்சமாய் மடிந்து அரக்கத்தனம் வந்து கொண்டிருக்கிறது. கோபம், எரிச்சல், பகைமை உணவு, அடுத்தவனை பழி வாங்க வேண்டும், அடுத்தவனை காயப்படுத்த வேண்டும், கொலை செய்ய வேண்டும்,
பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு நிகழ்வு நம்முடைய எல்லார் மனதையும் பாதித்து விட்டது இல்லையா? பாண்டிச்சேரி நடந்த நிகழ்வு தெரியுங்களா? ஆ, இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஒரு குழந்தையை கொள்ளுகிற அளவுக்கு ஒரு மனுஷனுக்குள்ளே அரக்கத்தன்மை வந்திருக்கிறது. இது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, எல்லா இடங்களும் இது நடந்து கொண்டிருக்கிறது. மனிதன் மனிதனை கொள்வது, மனிதன் மனிதனை மனிதனாக பார்க்காமல் இருப்பது, மனிதனையும் இல்லாமல் மனுஷனாக வாழ்வது, இது உலகத்திலே கொஞ்சம் கொஞ்சமாய் வந்து கொண்டிருக்கிறது. இரக்கம் இல்லாத சமூகத்துக்குள் நாம் போய்கொண்டிருக்கிறோம். நம்முடைய இரக்கம் செத்து போயிருக்கிறது. அரக்கத்தனத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரையும் அழிப்பது, எல்லோரையும் திட்டுவது, எல்லோரையும் முறைப்பது, காயப்படுத்துவது, கஷ்டப்படுத்துவது, வேதனைப்படுத்துவது, கொலை செய்ய வேண்டும் என்று அல்ல, நம்முடைய வார்த்தையினால் அடுத்தவனை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இரக்கமற்ற தன்மை. இதை ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் அடுத்தவர் இரக்கம் காட்டு. உங்கள் விண்ணக தந்தை இரக்கம் உள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டு இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இரக்கத்தை கேட்போம். அடுத்தவரை மதிக்கக்கூடிய பண்பை கேட்போம். அடுத்தவரை அன்பு செய்யக்கூடிய உள்ளத்தை கேட்போம். கொஞ்சம் இரக்கம் உள்ளவர்களாயிருப்போம். அன்னை தெரேசா சொல்லுவார், இரக்கத்தான் போகிறோம், சாகத்தான் போகிறோம், இரக்கத்தான் போகிறோம், கொஞ்சம் இரக்கத்தோடு நடந்து கொள்வோம். நம்பிக்கை அறிக்கை அனை